வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நில் கவனி வித் உங்கள் ஜூபி. தேக்கடி ஃபுல் டே சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறப்போ பயங்கர பசி, எங்கதான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ கம்பம்ல நம்ம ஃப்ரெண்டு சொன்ன கடை ஞாபகம் வந்துச்சு. அங்கதான் போறோம், வாங்க போலாம். அந்த ஃப்ரெண்டு சொன்ன கடை என்னன்னு தானே கேக்குறீங்க? ஹோட்டல் ஸ்ரீ குமார். கம்பம்ல இவங்களுக்கு ரெண்டு பிரான்ச் இருக்கு. ஒன்னு வந்து குமிளி மெயின் ரோட்ல இருக்கு, அண்ட் அனதர் ஒன்னு பாத்தீங்கன்னா காந்தி நகர்ல இருக்கு. நம்ம வந்திருக்கிறது வந்து குமிளி மெயின் ரோட்ல இருக்க ஷாப்புக்கு தான். எப்பவும் கூட்டமா இருக்கும்னு கேள்விப்பட்டோம், பட் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இங்க பிரியாணி அண்ட் பரோட்டா தான் ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ இப்ப நம்ம அதை தான் ட்ரை பண்ண போறோம். நம்ம ஆர்டர் பண்ணதுல ஃபர்ஸ்ட் வந்தது மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக நாங்கள் வான்கோழி பிரியாணி தான் வந்து கேட்டிருந்தோம், பட் நம்ம வந்த டைமுக்குள்ளே வான்கோழி பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆப்போசிட் டேபிளில் ஒருத்தர் வான்கோழி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த பீஸை பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல இல்ல, சீரக சம்பா ரைஸ் தான். சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து மேக்சிமம் சீரக சம்பா ரைஸ்ல தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நாலு மீடியமான பீஸ் கொடுத்திருந்தாங்க, அதுல ஒண்ணுல வந்து கொஞ்சம் கொழுப்பும் இருந்துச்சு. மசாலா பாத்தீங்கன்னா ரொம்ப அளவா இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க ஆனியன் ரைத்தாவோட சிக்கன் அண்ட் மட்டன் கிரேவி கொடுத்தாங்க, பட் அவங்க ஃபைனலா கொடுத்த தால்ச்சாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டப்போ தாறுமாறு தக்காளி சோறா இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட்ல இருந்து வெளியில வரதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்த பரோட்டா வந்துச்சு. பரோட்டா பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட இருந்துச்சு. அதை பிக்கிறப்ப அந்த லேயர் லேயரா வருது பாருங்க. இந்த மாதிரி பரோட்டாலாம் கண்டிப்பா நீங்க மதுரை அண்ட் அதை சுத்தி இருக்க பிளேஸ்ல தான் உங்களால பார்க்க முடியும். பரோட்டாக்கு மட்டன் சால்னா நல்ல கொழுப்போட கொடுத்தாங்க. லோக்கல் ஸ்டைல பரோட்டாவை பிச்சு போட்டா அவ்வளோ ஒரு மொறுமொறுப்பு. பிச்சு போட்ட பரோட்டால மட்டன் கிரேவி ஊத்தி நல்லா பெனஞ்சு வாயில வச்சா இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட். பரோட்டா பரோட்டா தாங்க. பரோட்டாக்கு சைடிஷா காடை கிரேவி ஒன்று நம்ம ஆர்டர்ல இருந்துச்சு. கிரேவியோட டேஸ்ட பத்தி சொல்லணும்னா நல்ல ஒரு ஸ்பைசியான கிரேவி, அண்ட் அதுல ஒரு அஞ்சாறு காடை பீஸும் வந்து கொடுத்திருந்தாங்க. பரோட்டா அண்ட் ஸ்பைசியான காடை கிரேவி ஒரு பக்கா காம்பினேஷன். இப்ப ரிவ்யூக்கு போயிடலாம். பிரியாணி அண்ட் பரோட்டா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு, எஸ்பெஷலி பிரியாணி. போறப்போ ஒரு பார்சல் வாங்கிட்டு போனோம்னா பாத்துக்கோங்க எவ்வளோ டேஸ்டா இருந்திருக்கோம்னு. அந்த தால்ச்சா அண்ட் அவங்க கொடுத்த கிரேவி ஃபர்ஸ்ட் கிளாஸ். காடை கிரேவி கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. நீங்க டின்னர் ஆர் லஞ்சுக்கு வந்து கம்பம்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து ஸ்ரீகுமார். நீங்க பே பண்ற மணிக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஃபுட். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வெளியே வந்தா இவங்களுக்கு ஆர்த்தின்னு ஒரு டீ ஷாப் இருக்கு. டீயும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் லோக்கல் ஸ்நாக்ஸ் வந்து இங்கே கிடைக்குது, லைக் பாயாசம், சுண்டல் அண்ட் நிறையவே போட்டிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் கம்பம் கிராஸ் பண்ணுறப்ப நல்ல டீ கடை தேடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும். Thank you for watching the video. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jupy and my friends.